இன்னைக்கு நம்ம ரெகுலர் ப்ரேயர் 9:15 ஆரம்பிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை மணிக்கு இங்க வந்திருக்கோம் இப்போ? பத்தேகாலுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்க, நம்ம இங்க வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு 10:15 ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு உனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்க வந்து ப்ரேயருக்கு நிக்கிறோம். அது எதை பத்தின விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளுக்கு நம்ம அடிமையாக கூடாது. இப்போ போதை பழக்கன்றது இப்போ சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நம்மளையெல்லாம் அடிமையாக்குது. இப்போ இந்த பழக்கம் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்தா அது நம்மளை எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்றது, அதை பற்றிய விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அசம்பிளியில் ஒரு மீட்டிங் நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இப்போ நமக்கு தெரியும் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன. அப்போ நம்ம நரம்பு மண்டலத்தை பாதித்து நம்மளோட நினைவுகளை மறக்கடிக்க செய்யக்கூடிய பொருளுக்கு பேர் தான் போதை பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நிறைய வகைகள் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸில், எல்லா கிளாஸ்லையுமே இருக்குது போதைப் பொருள் பற்றிய அறிவியல் பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி கஞ்சா வேற பொருள்கள் பற்றியெல்லாம் நம்ம பாடத்தில் படிக்கிறோம். அதையெல்லாம் பேசுறதுக்கு கூட நமக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த இளம் வயதில் நம்ம மனசில் அந்த மாதிரி பழக்கத்துக்கு நம்ம மனசு அடிமை ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போதே அந்த செயல் சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சி வந்து நமக்கு சொல்லும், ஐயோ இதை செஞ்சால் சரியாக இருக்குமா, இதை செஞ்சால் தப்பாக இருக்குமா, யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களா, நம்மளுக்கே ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வந்து ஒரு தடவை சொல்லும். அப்போ அந்த மனசு சொல்கிறத நம்ம கேட்கணும், அதை கேட்டு பழகினா அதில் சரி அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த செயலில் நம்ம ஈடுபடுறோம். எதெல்லாம் நமக்கு தவறுன்னு தெரியுதோ அதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டே வரணும். நல்ல பழக்கங்களை மட்டும்தான் நம்ம கடைபிடிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கக்கூடிய இடம் நம்ம ஸ்கூல் தான். உனக்கு ரோட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு தெரியணும். நிறைய தடவை சொல்லிட்டேன், அந்த இடத்துல பேசுகிற மாதிரி, கத்துற மாதிரி, சண்டை போடுற மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்குள்ளே நம்ம பழகக்கூடாது. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பேசுறதே அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி பேசக்கூடாதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா பக்கத்துலேயும் கிளாஸில் சத்தமாகவே தான் இருக்குது. அது எஸ்பெஷலி 6th to 8th சின்ன குழந்தைங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இன்றைக்கி வந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரேயர்லேயே நான் சொல்லியிருக்கேன், இந்த ப்ரேயர் முடித்ததுக்கப்புறம் 10th F இங்கே நிற்கணும். 10th F எந்த இடத்துல நின்றுட்டுருக்கு இப்போ? இப்போ வாங்க அசம்பிளிக்கு வாங்கன்னு சொல்லும்போதே அங்கேருந்து ஒரே சத்தத்தோடு வந்திருக்க, கை கீழே போடு. இப்போ ப்ரேயர் முடிஞ்சோடனே 10th F இங்கே நிற்கணும் அப்படியே, சரியா? அதனால் நம்ம இங்கே உனக்கு விழிப்புணர்வு பேனர் வச்சுருக்காங்க, அந்த பேனர் இங்கே கொய்க்கிட முன்னாடி வச்சுக்கோங்க மோகன், இங்கே எடுத்துகிட்டு வை. அதனால் இந்த மாதிரி புகையிலை போன்ற போதைப் பொருள்கள் பயன்படுத்துகிறத நம்மளும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சார்ந்தவங்க, நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க யார் பயன்படுத்தினாலும் அதை தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்குது, சரிதா? அதை சொல்கிறக்காக தான் இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு உறுதிமொழியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்காக காவல்துறை சார்ந்த 2 அதிகாரிகள் நம்ம பள்ளிக்கு வந்திருக்காங்க. அவர்களை நம்ம பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம அவங்களும் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நான் முடித்தோடனே அவங்களும் சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கேட்டு நடந்துக்கணும், சரியா? அதை முடிச்சுட்டு நம்ம உறுதிமொழி நம்ம எடுத்துக்கலாம், சரியா? அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி யாரோட கொலுசும் வந்து இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது வந்து போதைப் பொருள் விழிப்புணர்வு சம்மந்தமாக பேசுறதுக்காக வந்திருக்கோம். இருந்தாலும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே நிற்கிறது இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. ஸ்கூல் விட்டாச்சுன்னா வீட்டுக்கு போகணும், அடுத்து
ஃப்ரெஷ்அப் ஆகணும், அடுத்து படிக்கணும். உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும், ரெண்டாவது டீச்சர் சொல்கிறத மெயினாக கேட்கணும். சரியா? பக்கத்து வீட்டுக்காரங்க புகையிலை இது மாதிரிலாம் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்க போகக்கூடாது. நீங்கள் தான் இந்த நாட்டோட முக்கியமான தூண்கள். சரியா? மாமாவோ அண்ணாவோ தாத்தாவோ பாட்டியோ இது மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு பீடி வேணும் அந்த கடையில் வாங்கிட்டு வாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் அது மாதிரி வாங்கிட்டு வர சொல்லும்போது நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் உங்கள்லேருந்து ஆரம்பித்தா தான் இனிமேல் நாடு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கும். செய்வீங்களா? எதை செய்வீங்க? வாங்கி கொடுக்குறத செய்வீங்களா? வாங்கி கொடுக்காம இருக்கிறத செய்வீங்களா? ஆ, வெரி குட். சரி, தேங்க்யூ. லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து ஒரு 45 ஸ்டூடெண்ட்டுக்கு கண்ணாடி கொடுத்துருக்கோம். அந்த 45 ஸ்டூடெண்ட் மட்டும் இப்போ நீங்கள் வந்து கண் டெஸ்ட் பண்ணுற ரூமுக்கு வந்துடுங்க, பழைய கண்ணாடியை கொண்டுட்டு வந்துடுங்க. அதை தவிர்த்து இப்போ புதுசாக வந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வந்த பசங்களும் புதுசாக கண் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ரூமுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு கண் பரிசோதனை பண்ணி அந்த இலவச கண்ணாடி இந்த வருஷம் கொடுக்கறதுக்கான கண் பரிசோதனை நடைபெற இருக்கிறது. சரிங்களா? இப்போ கண்ணாடியை வந்து 45 பேர் வாங்கினவங்க இங்கே இருக்கீங்களா? இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம், கை தூக்குங்க. 45 பேர் இது இன்னும் வரலையே. கண்ணாடி போன வருஷம் கண்ணாடி வாங்கினவங்க 45 ஸ்டூடெண்ட் கை தூக்குங்க. 7ஆம் கிளாஸில் வாங்கினவங்க, 8ஆம் கிளாஸ் வாங்கினவங்க, 9ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸு, 11, 12. இல்லை, எல்லா கிளாஸ்லையும் கண்ணாடி வாங்கியிருப்பீங்க. கண்ணாடி வாங்கினவங்க கை தூக்குங்கன்னு சொன்னேன். சரி, ஓகே. நம்ம லிஸ்ட்டு இருக்குது, லிஸ்ட்டை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்கூலில் கிளாஸாக வந்து நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், நீங்கள் வந்துடுங்க. சரிங்க. உணர்வு உறுதிமொழி நம்ம எல்லாரும் இப்போ எடுத்துக்க போகிறோம். ரெடியா? ஓகே. எல்லாரும் உறுதிமொழி எடுக்கிறோம். உறுதிமொழி எடுக்கணும்னா எப்படி? ஸ்டாண்டர்டைஸ் நல்லது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டைஸ் அட்டென்ஷன். அன்பான தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் மருத்துவத்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருகிற வரவேற்றுக்கொண்டு இப்பொழுது இந்த போதை பழக்கத்திற்கான எதிரான உறுதிமொழி நாம் எடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உறுதிமொழி எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்? கை நீட்டுங்க, எல்லாருமே கை நீட்டுங்க. முன்னாடி கை நீட்டுங்க. ஆ, கை நீட்டு, கை வலிக்குதாடா? ஆ, நல்லா கை நீட்டுங்க. ஓகே, ரெடியா? இந்த பக்கம் ரெடியா? எல்லா பக்கம் ரெடியா? சரி, நான் சொல்கிறத சொல்லணும். ரெண்டு லாங்குவேஜ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, அதை ரெடின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நான் சொல்கிறது நீ ஒவ்வொன்றா சொல்லிடுறோம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
கிறிஸ்துவுக்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்கள்